கள்ளிடைக்குறிச்சி பேரூராட்சி தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவியேற்றனர். நெல்லை மாவட்டம் கள்ளிடைக்குறிச்சி பேரூராட்சி தலைவராக பார்வதி மற்றும் துணைத் தலைவராக திமுக கள்ளிடை நகர செயலாளர் இசக்கி பாண்டியன் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். தலைவர் மற்றும் துணைத் தலைவருக்கான பதவியேற்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. பதவியேற்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவரை கவுன்சிலர்கள் மற்றும் நிர்வாக அதிகாரிகள் பொன்னாடை போர்த்தி பாராட்டுகளை தெரிவித்தனர். தமிழ்நாடு முழுவதும் பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சிக்கு தேர்தல் நடத்தப்பட்டு 5 வருட காலமாக நடத்தப்படாமல் இப்பொழுது நடத்தப்பட்டு அதில் மிச்சம். அதனால் கொசுவை வந்து நம்ம எப்படி ஒழிச்சாகணும், அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. நடந்து முடிந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கள்ளிடைக்குறிச்சி சிறப்பு நிலை பேராட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்களை வேட்பாளராக அறிவித்து இன்று தலைவர் திமுக சார்பில் 12 கவுன்சிலர்கள் வெற்றி பெற்று, கூட்டணி கட்சி சார்பிலும் 12 கவுன்சிலர் வெற்றி பெற்று இன்று நாங்கள் பொறுப்பேற்று மக்கள் பணி செய்ய இன்று மக்கள் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். அதற்கு தமிழக முதல்வரும் கழகத் தலைவருமான மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றியும், கழகத்திற்கு நன்றியும், கூட்டணி கட்சியை சார்ந்த அன்னை சோனியா அவர்களுக்கும் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நன்றியும் தெரிவித்து எங்களை தேர்ந்தெடுத்த வாக்காள பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து கள்ளிடைக்குறிச்சி பகுதி முழுவதும் உதயசூரியனுக்கும் கூட்டணி கட்சியினுடைய சின்னத்துக்கும் வாக்களித்த வாக்காள பெருமக்களுக்கும் நன்றி கூறி எங்களுடைய மக்கள் பணி தொடர்ந்து கள்ளிடைக்குறிச்சியில் திருநெல்வேலி மாவட்டம் கள்ளிடைக்குறிச்சி சிறப்பு நிலை பேராட்சியில் மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையை விரும்பி மக்கள் பணி செய்வதற்கு கள்ளிடைக்குறிச்சி பேராட்சியினுடைய நிர்வாகம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இயங்க ஒரு அங்கீகாரத்தை தொடர்ந்து 2006, 2001, 2006, 2011, 5 வருடம் அதிமுக அரசு தேர்தலை நடத்தவில்லை. இப்போது மீண்டும் 2022 எங்களை மக்கள் அடையாளம் காட்டி மக்கள் பணி செய்வதற்கு எங்களை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். எங்களுடைய பணி எப்படி மக்களிடத்தில் வாக்குகளை பெற்று நாங்கள் அதை கடனாக நினைத்து அந்த கடனை திரும்ப மக்களுக்கு திட்டப்பணிகளாக அரசினுடைய திட்டத்தை முழுமையாக நெல்லை மாவட்டத்திலே கள்ளிடைக்குறிச்சி பகுதிக்கு அதிகமாக பெற்றுக் கொடுத்து அடிப்படை தேவைகளை, குடிநீர், சாலை வசதி, தெருவிளக்கு போன்று பல்வேறு பொதுமக்களுக்கு என்ன அடிப்படை தேவையோ அதை அறிந்து உடனே செய்து கொடுப்போம். இதுபோக முதியோர் பென்ஷன் மற்றும் தலைவர் அவர்கள் மகளிருக்கு 1000 ரூபாய் ஓய்வூதியம் அறிவித்திருக்கிறார்கள். அதுவும் கள்ளிடைக்குறிச்சிக்கு அதிகமாக கிடைப்பதற்கு நாங்கள் இன்று வெற்றி பெற்ற அனைத்து கவுன்சிலர்களும் உறுதுணையாக இருந்து மக்களுக்கு சிறப்பான முறையில் அந்த பணி கிடைத்திட நாங்கள் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகம் கள்ளிடைக்குறிச்சி பேராட்சியில் இருந்து பல்வேறு பணிகளை மக்களுடைய ஒத்துழைப்போடு ஆதரவோடு செய்து கொடுத்தாலும் இன்னும் விடுபட்ட பணியை நாங்கள் மக்களுடைய சப்போர்ட்டோடு நாங்கள் அதை செய்து கொடுப்போம். அதை நிறைவேற்றி உங்களுடைய வேட்பாளராக, உங்களுடைய கவுன்சிலராக, உங்களுடைய தலைவராக இருந்து மக்கள்தான் கள்ளிடைக்குறிச்சி பேராட்சி மன்றத்தின் கவுன்சிலர், தலைவர் என்கிற அந்த பொறுப்பினை உணர்ந்து நாங்கள் கடமையாற்றுவோம்.